பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழ் கோடீஸ்வரருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதுடன் அவரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈழத்தமிழருக்கு சொந்தமான லைகா மொபைல் யூகே நிறுவனம் மீது பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் பிரித்தானிய வருமானத்துறையினர் தெரிவித்துள்ளனர். லைகா மொபைல் தொலைத்தொடர்பு நிறுவனம் நீண்டகால வட்வரி பிரச்சினைக்கு மத்தியில் எச்எம் வருவாய் மற்றும் சுங்கத்தால் வைண்டிங் ஆப் மெனுவை பெற்றுள்ளது. வைண்டிங் ஆப் மெனு என்பது ஒரு முறையான சட்ட செயல்முறையாகும். இது கடனளிப்பவர்கள் தங்களுக்கு கடன்பட்டிருக்கும் மற்றும் அதன் கடனை செலுத்த முடியாத ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பயன்படுத்தலாம். எச்எம்ஆர்சி தொடர்ந்து இது போன்ற மனுக்களை வெளியிடுகிறது. தங்கள் வரி கட்டணத்தை செலுத்தாத நிறுவனங்களுக்கு வெளியிடப்படும் இந்த மனுவால் சொத்துக்கள் வலுக்கட்டாயமாக விற்கப்படும் நிலை ஏற்படும். லைகா மொபைலின் சகோதர நிறுவனங்களான லைகா டெல் சர்வீஸ் லிமிடெட்டுக்கு எதிராகவும் லைகா மணி ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட்டுக்கு எதிராகவும் ஒரே மாதிரியான மனுக்கள் வழங்கப்பட்டன. அனைத்தும் இறுதியில் லைகா மொபைலின் ஸ்தாபகரும் தலைவருமான பிரித்தானிய இலங்கை தொழில் முனைவோரான சுபாஸ்கரனுக்கு சொந்தமானது. 2006 தொழிலதிபர் அல்லிராஜா சுபாஸ்கரனால் நிறுவப்பட்ட லைகா மொபைல் நிறுவனம் குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலும் பிரித்தானியாவிலும் மலிவான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் சிம் அட்டைகளை விற்பனை செய்கிறது. இந்நிறுவனம் 2022 £145 மில்லியன் அதிகமான வருவாயினை ஈட்டியிருந்தாலும் அது இப்போது நஷ்டத்தில் உள்ளது. அதன் கணக்குகள் மீண்டும் மீண்டும் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டு சில சமயங்களில் அதன் சொந்த தணிக்கையாளர்கள் மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தியது. லைகா மொபைலின் புத்தகங்களில் உள்ள வெளிவராத கணக்குகள் குறித்து அடுத்தடுத்த கணக்கியல் நிறுவனங்கள் கவலைகளை எழுப்பியுள்ளன. அதே நேரத்தில் நிறுவனம் 7 வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படும் தொலைபேசி தொகுப்புகளில் வட்வரி செலுத்துவது தொடர்பாக எச்எம்ஆர்சியுடன் 8 முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. லைகா மொபைல் மற்றும் எச்எம்ஆர்சி இடையே இது முதல் சர்ச்சை அல்ல. ஏனெனில் நிறுவனம் கடந்த காலத்தில் குறைந்தது £60 மில்லியன் மதிப்புள்ள செலுத்தப்படாத வரிகள் தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.